கொரோனா என்பது ஒரு மிக கொடூரமான நோய், மிக விரைவாக தொற்றுகிற ஒரு நோய். இந்த நோயிலிருந்து தன் நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தேர்ந்த போர் வீரனை போலவும் ஒரு நல்ல படைத்தளபதி போல மதியுகத்தினரிடமும் விரைவான திட்டங்களை திட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்மை காத்து வருகிறார். அந்த வகையிலே 144 தடை உத்தரவை பிறப்பித்து வீடுகளிலே நம்மை இருக்க சொல்லியிருக்கிறார்கள். நாம் வீடுகளிலே நாம் தங்குகிற போது அந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். நாம் வீடுகளிலே இருந்து கொரோனாவுக்கு எதிராக போரிடுகிறோம். அரசு, தமிழ்நாடு அரசு வீதிகளிலே நின்று அரசு அதிகாரிகள் மூலமாகவும், மாநகராட்சி பணியாளர்களாகவும், தூய்மை பணியாளர்கள் மூலமாகவும், காவல்துறை நண்பர்கள் மூலமாகவும் நமக்கு எதிராக கொரோனாவை எதிர்த்து போராடுகிறது. தண்டவாளங்களின் இரு கரைகளைப் போல அவை விலகியே இருந்தாலும் இணைந்தே இருக்கும். ஏனென்றால் செல்லுகிற திசை ஒன்றுதான். அதுபோல அரசாங்கம் ஒரு புறம், மக்கள் ஒரு புறம், இணைந்து கரங்களை குவித்து இணைந்து செல்வதன் மூலமாக கொரோனா இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை நாம் படைக்க முடியும். தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற இந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய மத்திய மாநில அரசுகள் தந்திருக்கிற வழிமுறைகளின்படி வீடுகளுக்குள் நாம் தனித்திருப்போம். வீடுகளுக்குள்ளே நாம் இருப்பதன் மூலமாக விரைவாக பரவுகிற கொரோனாவினுடைய தொடர் சங்கிலியை நாம் உடைக்கலாம். இதன் மூலமாக கொரோனாவை நாம் வெல்லலாம். தனித்திரு, வீட்டிலிரு, விலகியிரு என்று சொல்லியிருக்கிற முதலமைச்சருடைய 3 முத்தான அந்த அறிவுரைகளை நாம் சிரமேற்கொண்டால் நிச்சயம் கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்கி ஒரு சரித்திரத்தை நாம் படைக்கலாம்.